மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரத்திற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. சிவகங்கை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வலிமையான தலைவர் என்ற ரீதியில் பேசியதாக தெரிகிறது. கார்த்தி சிதம்பரத்தின் கருத்து கட்சிக்குள் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் கே ஆர் ராமசாமி தலைமையிலான காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழு விளக்கம் கேட்டும் இந்த பேச்சுக்காக ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கேட்டும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. தற்போது கார்த்தி சிதம்பரம் அந்தமான் பகுதியில் இருப்பதால் கடிதம் அவரிடம் நேரடியாக கிடைத்த பிறகு அவர் பதில் கூறுவார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.